often a groomer panakodiya oru vishayam enna appdinu paathina eyebrow threading da. So vara vara vanda eyebrow threading ku vanda girls vanda beauty parlor ku povanga. So maha beauty salon la inda eyebrow threading eppadi pannum appindrada romba alaga vanda pani kaamichaanga. Adutha da nammalo dietitian wait pannitirukanga, vaanga paakalam. வேந்தர் டிவி நேயர்களுக்கு என்னோட வணக்கம். இன்னைக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு முகமா நான் மாறிட்டு வரேன். ஏன்னா கிட்டத்தட்ட தினமும் உங்ககிட்ட நான் பேசிட்டு தான் இருக்கேன். என் பேர் அஜய். ஊட்டு நியூட்ரிஷன் அப்படிங்கிற ஆன்லைன் டயட் கம்பெனியை நான் நடத்திட்டு வரேன். இன்னைக்கு நான் அதிகமாக உங்களுடைய நான் பேச விரும்புகிற ஒரு ஒரு டாபிக் வந்து பாலியோ டயட். நிறைய பேர் இன்னைக்கு பாலியோ டயட்டை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க. உங்ககிட்ட முன்னாடியே நான் பாலியோ டயட் பற்றி நிறைய பேசியும் இருக்கேன், ரைட்? ஆனால் ஏன் இன்னைக்கு வந்து நான் இப்படி ஒரு கொந்தளிக்கிறாரு இவர் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஒன்றும் இல்லை, போன வாரம் எங்ககிட்ட வந்த ஒரு ஒரு கஸ்டமர் ஒருத்தர், அவங்க வந்து நிறைய கேள்விகளை அடுக்கடுக்காக கேட்டாங்க. உண்மையை சொல்கிறேன், நாங்கள் எரிச்சல் ஆகலை. அவங்க கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே எங்ககிட்ட பதில் இருந்தது. இருந்தாலும் அந்த பதிலை அவங்கக்கிட்ட மட்டும் சொல்லி அவங்கள மட்டும் தெளிவுபடுத்துறத விட பொதுவாக நிறைய மக்கள்கிட்ட சொல்லி இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு நான் இங்கே உங்ககிட்ட வந்து பேச வந்திருக்கேன். அவங்க அவங்க கேட்ட எல்லா கேள்விகளையும் நோட் பண்ணிட்டு வந்து அதுக்கான பதில்கள் எல்லாத்தையுமே இன்னைக்கு பரவலாக உங்கள் எல்லாருக்கிட்டையும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டாபிக் நான் எடுத்திருக்கேன். பாலியோ டயட் பற்றி ஒரு குயிக் ரீகேப் கொடுத்துட்றேன். அதாவது நம்ம அக்ரிகல்ச்சர் மூலமாக நமக்கு வர்ற சீரியல்ஸ் பல்சஸ் இதையெல்லாம் தவிர்த்து கார்போஹைட்ரேட்டை ரொம்ப குறைச்சி ஹை ஃபேட் லோ கார்ப் ஹை ஃபேட் டயட், இதுக்கு பேர் தான் பாலியோ டயட். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், நம்ம குகை மனிதன் எப்படி சாப்பிட்டுட்டு இருந்தான், வேட்டையாடி அவனுக்கு கிடைக்கிற சாப்பாடை வந்து எப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான், அந்த மாதிரி சாப்பிட்றது தான் பாலியோ டயட். பாலியோ டயட் ஃபாலோ பண்ணுறது மூலமாக ரொம்ப சீக்கிரமான வெயிட் லாஸ் அண்ட் டயபெட்டிஸ் கண்ட்ரோலில் வர்றது, தைராய்டிசம் கண்ட்ரோலில் வர்றது மாதிரி அருமையான பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது பாலியோ டயட் ஃபாலோ பண்ணுறது மூலமாக அப்படிங்கிறத சயின்ஸ் இத்தனை வருஷங்களில் நிறையவே ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அண்டு நமக்கு வர கஸ்டமர்ஸ் எல்லாரையும் நம்ம எல்லாரையும் சொல்ல முடியாது, பாலியோ டயட் யாருக்கெல்லாம் செட் ஆகுமோ அவங்களுக்கு நம்ம பாலியோ டயட் கொடுத்துட்ருக்கோம். அருமையான ரிசல்ட்ஸ் நமக்கு வந்துக்கிட்டு இருக்குது. அனிமல் ப்ரோட்டீன் உடம்புக்கு கெடுதல் கிடையாது. இது என்ன யார் இப்படி சொன்னாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. வெஜிடேரியன் சாப்பிட்றது தான் வந்து சிறந்தது, மாமிசம் சாப்பிட்றது வந்து பாவம், அது இதுன்னு நம்மளுடைய வேதங்கள் சொன்னதை வச்சு அவங்க அந்த மாதிரி ஒரு 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 மித்தை அவங்க க்ரியேட் பண்ணிக்கிட்டாங்களா அப்படின்னு தெரியல எனக்கு. அனிமல் ப்ரோட்டீன் இஸ் டெஃபினெட்லி நாட் பேட், ஓகே? அதாவது ப்ரோட்டீனில் வந்து 9 விதமான அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. முக்கியமாக அமினோ ஆசிட்ஸில் வந்து எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ், நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமான அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. நம்ம கிட்னி வந்து ஜல்லடை மாதிரி, ஜல்லடை இருக்குது, அதில் நீங்கள் தண்ணி ஊற்றிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது பாட்டுக்கு போய்கிட்டே தான் இருக்கும். ஆல்ரெடி அடைப்பு இருக்குது அந்த ஜல்லடையில் அப்படின்னா தான் தண்ணி தேங்க ஆரம்பிக்கும். எந்த பொருளுமே ஜல்லடையில் அப்போ தான் தேங்க ஆரம்பிக்கும். நம்ம கிட்னி அந்த மாதிரி தான். நிறைய ப்ரோட்டீன் சாப்பிட்றதுனால கிட்னியில் ஸ்டோன் உருவாகாது. ஆல்ரெடி கிட்னி வீக்காக இருந்தால் ஒழிய அதுக்கு மேலே நீங்கள் ப்ரோட்டீன் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தென் இட் பிகம்ஸ் அ ப்ராப்ளம் டு யுவர் கிட்னி. ஆல்ரெடி ஹெல்த்தியாக இருக்க ஒரு கிட்னிக்கு நிறைய ப்ரோட்டீன் கொடுக்கறதுனால கிட்னி வந்து ரொம்ப டயர்டாகி வீக் ஆகி அதில் ஸ்டோன்ஸ் வந்துடும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கம்ப்ளீட்லி அபத்தமான ஒரு விஷயம். தயவுசெய்து இதை நம்பவே நம்பாதீங்க. இதனால தான் முன்னாடியிலிருந்தே நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன், பாலியோ டயட் ஃபாலோ பண்ணுறதுனா கூட ஒரு டயட்டீஷியனை காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய உடலை வந்து சரியான விதத்தில் அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் பாலியோ டயட்டை அவங்க கொடுக்குற பாலியோ டயட்டை ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் இந்த ப்ரோட்டீன் இன்டேக்கை கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணுறது, ஒரு நாளைக்கு எந்தளவு ப்ரோட்டீனை உங்களால் எடுத்துக்க முடியுமோ அந்தளவு ப்ரோட்டீனை மட்டும் கொடுக்கறதுன்னு அவங்க உங்களுக்கு சரியாக சொல்லிக் கொடுப்பாங்க. நீங்கள் பாட்டுக்கு வந்து அனிமல் ப்ரோட்டீன் வந்து நல்லது அப்படின்னு சொல்லிட்டு தினோ சிக்கன் 65 வந்து ரோட்டு கடையில் வாங்கி சாப்பிட்டுட்டு தயவு செய்து அதை பண்ணிடாதீங்க. அந்த மாதிரி பொறிக்கப்பட்ட எண்ணெயில் பொறிக்கப்பட்ட சிக்கனை வந்து என்றைக்குமே எந்த ஒரு நல்ல டயட்டீஷியனுமே அவங்க வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. அது டிரான்ஸ்ஃபேட், தயவு செய்து அது பக்கம் போயிடாதீங்க. நம்ம அந்த மாதிரி சொல்லலை. அதனால் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு நீங்களாக ஒரு பாலியோ டயட்டை ஃபாலோ பண்ணுறதை விட நீங்கள் ஒரு டயட்டிஷியனை போய் பாருங்கள். சரி, மேலே வேறு என்ன சார் கேள்வி கேட்டாங்க, நிறைய இருக்குன்னு சொன்னீங்களே அப்படின்னு நீங்கள் ஆவலை எதிர்பார்த்துட்ருப்பீங்க. அவங்க கேட்ட எல்லா கேள்வியும் எனக்கு நேரில் பதில் சொல்கிறதுக்கே அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரம் பக்கம் ஆச்சு. இந்த ஒரு எபிசோடில் என்னால் உங்களுக்கு இவ்வளோ இதுக்கு மேலே அவங்க கேள்விகளை சொல்ல முடியாது. மீண்டும் அடுத்த எபிசோடில் அவங்க கேட்ட மற்ற கேள்விகளுக்கும் அந்த கேள்விகளுக்கான பதில்களையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.